அனந்தன் சார் பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வயசுலயும் அவர் சினிமா விழாக்கள் எதுவா இருந்தாலும் அவர் அதில் கலந்துக்கிட்டு சினிமாவை எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னா, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தான் அவர் பேர் வச்சுருந்தாங்க. சினிமா ஆரம்பித்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சினிமாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும், யாருடைய படம் ஒரு புது முகம் நடிச்சிருந்தாலும், ஒரு புது இயக்குனர் நடிச்சிருந்தாலும், இயக்கி இருந்தாலும், இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, எத்தனை நாள் ஓடிச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து வேறு மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஆர்ஓ அப்படின்னு ஆரம்பித்தது அவர் காலம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்தாத, காயப்படுத்தாத ஒரு ஒரு நல்ல மனிதர். அதனால தான் அதே மாதிரி பாபுவும் அவர் வந்து வழிநடத்தியிருக்கார், வளர்த்திருக்கிறார். இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது வந்து நாங்கள் கஷ்டமான விஷயமா இருக்கு. நேற்று என் மகன் விஜயுடைய பெரிய படத்தின் ஆடியோ வெளியிட்டு விழா நடந்தது. எல்லா விழாக்களையும் கலந்துக்கிறார். நேற்று அந்த விழாவில் அவர் கலந்துக்காது கூட எனக்கு பெரிய குறையாக தெரிஞ்சது. அன்னைக்கு இப்படி நடக்கும் நான் நினைக்கல. ரொம்ப வேதனையாக இருக்கு.